இந்த 75 ஆண்டுகளாக இந்த சட்டத்தில் இது போன்ற எந்த திருத்தத்தையும் செய்வதற்கு எந்த அரசும் முன்வரவில்லை. வேலை நேரத்தில் மிக மோசமான மாற்றத்தை முதலாளிகள் தொடர்ந்து விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த மாற்றத்தை செய்வதற்கு அரசாங்கம் முன்வந்து விட்டது என்று பொருள். வேலை நேரத்தை அதிகப்படுத்தினால், வேலை நேரத்தை எந்த கட்டுப்பாடும் இல்லாததாக மாற்றிக்கொண்டால் முதலாளிகளுக்கு மிக அதிகமான லாபம் வருவதற்குள்ள ஒரு மூலம், ஒரு சோர்ஸ் அதுதான். முதலாளிகள் விரும்பினார்கள், செய்கிறோம். தொழிலாளி சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை தொழிலாளியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளோடு கலந்து பேச வேண்டாமா? இந்த சட்டத்திருத்தங்களின்படி 12 மணி நேரம் கூட ஒரு தொழிலாளியை தொடர்ச்சியாக வேலை வாங்க முடியும். வேறு இன்னும் அதற்கு மேல் கூட அவர்கள் வேலை வாங்க முடியும். 150 மேற்பட்ட ஆண்டுகளாக அந்த தொழிலாளிகள் தங்களுடைய அடிப்படையான ஒரு உரிமை என்று பெற்று தக்க வைத்து கொண்டிருக்கிற வேலை நேரத்திலேயே மாற்றம் செய்யக்கூடிய ஒரு புதிய திருத்தம் இது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதனுடைய நிலைக்குழுவிலே இருந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சரத்தை ஏற்க முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஏற்கனவே எதிர்ப்புக்கு ஏற்கனவே மறுப்புக்காலாகி இருக்கிற அந்த சரத்துக்களை தமிழக அரசாங்கம் முந்திக் கொண்டு வருவதற்கு முயற்சிப்பது சரியல்ல. தான் மார்க்ஸ் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே சொன்னார், வேலை நேரம் என்பதுதான் முதலாளிகள் லாபத்தை, உபரி மதிப்பை பெருக்கிக் கொள்வதற்குள்ள ஒரே சோர்ஸ் என்று அவர் சொன்னார். அதை நீங்கள் இன்றைக்கு செயல்படுத்துவதற்கு முதலாளிகளுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதுதான். தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொழிற்சாலைகள் சட்டம் 1948 அதனுடைய 65வது சரத்துக்கு பின்னால் 65A என்ற ஒரு புதிய சரத்தை அமெண்ட்மெண்ட்டாக திருத்தமாக நுழைக்கிறது. அந்த சரத்தின் மூலமாக அவர்கள் சொல்லுவது, தொழிற்சாலைகள் சட்டம் 51, 52, 54, 55, 56, 59 ஆகிய பிரிவுகளில் எந்த மாற்றத்தை வேண்டுமானாலும், எந்த நெகிழ்வுத்தன்மையுள்ள விஷயங்களை வேண்டுமானாலும் மாநில அரசு அவ்வப்போது செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு திருத்தம் அது. அதாவது இந்த சரத்துகளுக்கு விதிவிலக்கு அளித்து ஒரு தொழிற்சாலைக்கோ, பல தொழிற்சாலைகளுக்கோ, அல்லது ஒரு வகையான தொழிற்சாலைகளுக்கோ, குரூப்பு தொழிற்சாலைகளுக்கோ அரசாங்கம் விதிவிலக்கு அளித்து விடலாம். அந்த இந்த சட்ட சரத்துகள் அந்த தொழிற்சாலைகளை பொறுத்தவரையில் பொருந்தாது என்று ஆக்கிவிடலாம் என்கிற ஒரு திருத்தத்தை இந்த சட்டத்திற்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மிக மோசமான ஒரு அதிகாரத்தை அரசாங்கம் கையில் எடுத்து கொள்ளுகிற ஒரு ஏற்பாடு. 1948 தொழிற்சாலைகள் சட்டம் வந்து இன்றைக்கு 75 மேல் ஆகிவிட்டது. இந்த 75 இந்த சட்டத்தில் இது போன்ற எந்த திருத்தத்தையும் செய்வதற்கு எந்த அரசும் முன்வரவில்லை. காரணம், நான் சொன்ன இந்த சரத்துகள் அனைத்தும், 51, 52, 54, 55, 56, 59 இந்த சரத்துகள் அனைத்தும் வேலை நேரம் சம்பந்தப்பட்ட சரத்துகள். அதே மாதிரி கூடுதல் வேலை, கூடுதல் வேலைக்கான ஊதியம், ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை செய்யலாம் என்பது, ஒரு தொழிலாளி உரிய இடைவெளி விட்டு எவ்வளவு கூடுதல் நேரத்திற்கு தொழிற்சாலைக்குள்ளே வேலை செய்ய வைக்கலாம், ஸ்ப்ரெட் ஓவர் என்று சொல்வார்கள், அது இவையெல்லாம் குறித்த ஒரு சரத்துகள் தான் இந்த சரத்துகள், இந்த பிரிவுகள். இந்த பிரிவுகளிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு அல்லது பல தொழிற்சாலைகளுக்கு அல்லது வகையான தொழிற்சாலைகளுக்கு விலக்களிக்கலாம் என்று சொன்னால், வேலை நேரத்தில் மிக மோசமான மாற்றத்தை முதலாளிகள் தொடர்ந்து விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த மாற்றத்தை செய்வதற்கு அரசாங்கம் முன்வந்து விட்டது என்று பொருள். முதலாளிகள் 90 பிறகே, அதாவது நவீன தாராளமயம் அமலுக்கு வந்த பிறகே, அவர்கள் வேலை நேரத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் இருக்கக்கூடாது, இவ்வளவுதான் வேலை நேரம் என்ற எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்று அரசாங்கத்தை வலியுறுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். சிஐஏ, அசோச்சம் போன்ற முதலாளிகளுடைய சங்கங்கள், அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக அது இருக்கிறது. வேலை நேரம் என்பதுதான் ஒரு தொழிலாளியினுடைய எல்லா வகையான அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய ஆயுள், இவை அனைத்தும் சம்பந்தப்பட்டது அந்த வேலை நேரம். கூடுதல் வேலை நேரத்தை இங்கே வாங்குகிற போது அவனுடைய ஆரோக்கியம் கெடும், ஆயுளும் குறையும் என்கிற அளவுக்கான ஒரு ஆபத்தான விஷயம். 1. 2, வேலை நேரத்தை அதிகப்படுத்தினால், வேலை நேரத்தை எந்த கட்டுப்பாடும் இல்லாததாக மாற்றிக்கொண்டால் முதலாளிகளுக்கு மிக அதிகமான லாபம் வருவதற்குள்ள ஒரு மூலம், ஒரு சோர்ஸ் அதுதான், இந்த வேலை நேரம்தான். ஆகவே வேலை நேரத்தை நாங்கள் விரும்பியபடி அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முதலாளிகள் ஆசைப்படுகிறார்கள். இந்த ஆசைக்கு, இந்த லாப வெறிக்கு, இந்த லாப வேட்டைக்கு அரசாங்கம்
உடந்தையாக தன்னை ஆக்கி கொள்ள சம்மதித்து விட்டது என்பதுதான் இந்த சட்டத்திருத்தத்தினுடைய மோசமான விஷயம். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மோசமான சட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். இது வன்மையான கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற கோடு, அதில் வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் என்ற ஒரு கோடு, அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது இன்னும் அமலுக்கு வரவில்லை. நிறைவேற்றியிருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சட்ட தொகுப்பிலேயே இந்த 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 அம்சங்கள் பலது இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த அம்சங்கள் இன்னும் அமலுக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வராத சூழ்நிலையில் தமிழக அரசாங்கம் தாவி குதித்து ஒரு திருத்தத்தை ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுக்கு, தொழிற்சாலைகள் சட்டத்திற்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இது என்ன நோக்கம் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பது தெளிவான விஷயம். முதலாளிகளுக்கு சாதகமான நடவடிக்கை என்பதற்கு மேல் இல்லை. அடுத்து நீங்கள் பார்த்தால், முதலாளிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, முதலாளிகள் விரும்பியதற்கு இணங்க இந்த சட்டத்திருத்தம் செய்யப்படுகிறது என்று அவர்கள் தங்களுடைய இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம் காரணம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னுடைய பொருள் என்ன? முதலாளிகள் விரும்பினார்கள், செய்கிறோம். அப்படியானால் தொழிலாளி சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை தொழிலாளியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளோடு கலந்து பேச வேண்டாமா? அவர்கள் கருத்தை அறிய முற்பட்டிருக்க வேண்டாமா? அதே மாதிரி ஸ்டேட் லேபர் அட்வைசரி போர்டு என்ற ஒரு ஆலோசனை குழு இருக்கிறது, அது முத்தரப்பு குழு. முதலாளிகள் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், அரசு பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இந்த முத்தரப்பு குழுவில் வழக்கமாக இதனுடைய முக்கியமான வேலையே என்னவென்றால், சட்டங்களில் என்ன மாற்றம் தேவைப்படுகிறது, சட்டங்களில் என்ன திருத்தங்கள் தேவைப்படுகிறது என்று விவாதித்து அரசுக்கு பரிந்துரைப்பது தான் இந்த ஸ்டேட் லேபர் அட்வைசரி போர்டு ஸ்லாப் என்கிற அந்த குழுவினுடைய வேலையே. அந்த குழுவில் இது எந்த விதமான விசாரணைக்கும் வரவில்லை. அந்த குழுவிலே இதை வந்து அவர்கள் முன்வைக்கவும் இல்லை. ஆகவே தொழிற்சங்கத்தை மதிக்க மாட்டோம், தொழிலாளர்களை மதிக்க மாட்டோம், முத்தரப்பு குழுவை மதிக்க மாட்டோம், முதலாளிகள் கேட்டார்கள் அதை நாங்கள் செய்து கொடுப்போம் என்கிற முறையிலே வந்திருக்கிற சட்டத்திருத்தங்களாக இவை இருக்கின்றன. இந்த சட்டத்திருத்தங்களின்படி 12 மணி நேரம் கூட ஒரு தொழிலாளியை தொடர்ச்சியாக வேலை வாங்க முடியும், ஏன் இன்னும் அதற்கு மேல் கூட அவர்கள் வேலை வாங்க முடியும் என்கிற மிக மோசமான ஒரு நிலைமையை ஆட்சியாளர்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள். ஒரு தொழிலாளி கூடுதல் நேரம் பணியாற்றும் போது அவனுடைய உடலுக்கு, அவனுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்படக்கூடிய விஷயத்தை பற்றி நிறைய ஆய்வுகள் இருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்து தான் கடந்த 150-200 ஆண்டுகளாக தொடர்ந்த போராட்டங்களுக்கு பிறகு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்கிற அந்த முழக்கம் எழுப்பப்பட்டு, அந்த முழக்கம் இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் இருக்கின்றன. பல மேற்கத்திய நாடுகளிலே 35 மணி நேரம்தான் வேலை நேரம் என்று குறைக்கப்பட்டிருக்கிறது. சில நாடுகளிலே 37 மணி நேரம் என்று இருக்கிறது. 37 மணி நேரம், 35 அமெரிக்கா உட்பட, பிரான்ஸ் உட்பட, ஜெர்மனி உட்பட எல்லா நாடுகளிலும் 35 மணி நேரம் வாரத்திற்கு 37 மணி நேரம் என்று தான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே 8 மணி என்பதை கூட நாங்கள் வந்து தொடர அனுமதிக்க மாட்டோம், இதை இன்னும் அதிகப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என்று இந்திய அரசு, தமிழக அரசு முதலாளிகளுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய முறையில் கொண்டு வருவது என்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல, எந்த வகையிலும் இதை ஒத்துக்கொள்ள முடியாது. இது தொழிலாளிகளுடைய ஆயுளை பாதிக்கிற, ஆரோக்கியத்தை பாதிக்கிற, அவர்களுடைய சகலவற்றையும் பாதிக்கக்கூடிய, 150 மேற்பட்ட ஆண்டுகளாக அந்த தொழிலாளிகள் தங்களுடைய அடிப்படையான ஒரு உரிமை என்று பெற்று தக்க வைத்து கொண்டிருக்கிற, வேலை நேரத்திலேயே மாற்றம் செய்யக்கூடிய ஒரு கொடிய திருத்தம் இது. ஆகவே இந்த திருத்தத்தை அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று சிஐடி சார்பிலே நான் வலியுறுத்துகிறேன். இதை எதிர்த்து தொழிலாளிகள் தொடர்ந்து வினையாற்றுவார்கள். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற மத்திய தொகுப்புக்கு எதிராக ஏராளமான மாற்று கருத்துக்களை நாங்கள் சொன்னோம். அந்த கருத்துக்களை சொன்னதிலே ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க அமைப்பும் இருக்கிறது, எல்பிஎஃப்பும் இருக்கிறது, வேறு பல அமைப்புகளும் இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதனுடைய நிலைக்குழுவிலே இருந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சரத்தை ஏற்க முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஏற்கனவே எதிர்ப்புக்கு, ஏற்கனவே மறுப்புக்காலாகி இருக்கிற அந்த சரத்துக்களை தமிழக அரசாங்கம் முந்திக்கொண்டு வருவதற்கு முயற்சிப்பது சரியல்ல. பிஜேபி ஆளக்கூடிய சில மாநிலங்களில், பக்கத்தில் இருக்கிற கர்நாடகம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்களில் இதே போன்ற திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். அது பிஜேபி ஆளக்கூடிய அரசாங்கம். பிஜேபி ஆளுகிற அரசாங்கத்தை வழிகாட்டியாக கொண்டு தமிழக அரசாங்கம் செயல்படலாமா? மத்திய அரசாங்கம் எதை செய்ய முற்படுகிறதோ அதை நானும் செய்வேன் என்கிற வகையிலே நீங்கள் செய்ய முற்படலாமா என்பதெல்லாம் அடிப்படையான கேள்விகளாக எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே மாநில அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்,
இந்த சட்டத்திருத்தத்தை கைவிட வேண்டும். ஏற்கனவே தமிழகத்திலே இருக்கிற பல தொழிற்சங்கங்கள், சிஐடி தொழிற்சங்கம் மட்டுமல்ல, எல்பிஎஃப் தொழிற்சங்கம் உட்பட கலைஞர் அவர்கள் இருக்கிற காலத்திலும் சரி, பிறகு இப்போதைய நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காலத்திலும் சரி, மேதின விழாவை எல்பிஎஃப் கொண்டாடுகிற போது வேலை நேரத்தை 6 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து எல்பிஎஃப் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. சிஐடி போன்ற சங்கங்கள் வலியுறுத்துகிறது, அது நாங்கள் வழக்கமாக வலியுறுத்துகிறோம். எல்பிஎஃப்பும் வலியுறுத்தி இருக்கிறது. வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்தியா முழுவதும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இப்போது எல்லா சங்கங்களும் சேர்ந்து அகில இந்திய அளவிலே வேலை நேரத்தை 1 நாளைக்கு 7 மணி நேரம் என்று ஆக்க வேண்டும் என்றும், வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை என்றும், மொத்தத்தில் 35 மணி நேர வேலை என்று ஆக்க வேண்டும் வாரத்திற்கு என்று இப்போது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைக்கான இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இப்போது நடப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது பிஜேபி அரசாங்கத்தினுடைய தவறான முதலாளிகளுக்கு ஆதரவான போக்கை எதிர்த்து போராடக்கூடிய தொழிற்சங்க அமைப்புகளிலே ஒன்றாக இருக்கிற எல்பிஎஃப், அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு சட்டத்திருத்தத்தை செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உடனடியாக அந்த சட்டத்திருத்தத்தை நீங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் பணியோடு கேட்டுக்கொள்வேன். இந்த சட்டத்திருத்தங்களை நீங்கள் அமுல்படுத்துவதற்கு முற்படுகிற போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொழிலாளிகளுக்கு கடுமையானதாக இருக்கும் என்பதை நீங்கள் கவலையோடு பரிசீலிக்க வேண்டும். இந்த விலக்களிப்பது என்பதை நீங்கள் அமுல்படுத்த தொடங்கிவிட்டால் விலக்கு பெற்றுவிட்ட தொழிற்சாலைகள் தொழிலாளிகள் மீது இந்த மான் மீது புலியொன்று பாய்ந்ததைப் போல இந்த தொழிலாளிகள் மீது அவர்கள் பாய்ந்து கடித்து குதறி அவர்கள் எலும்பை சதையை கடித்து தங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இதைத்தான் மார்க்ஸ் மிக நீண்ட காலத்திற்கு முன்பே சொன்னார், வேலை நேரம் என்பது தான் முதலாளிகள் லாபத்தை உபரி மதிப்பை பெருக்கிக் கொள்வதற்குள்ள ஒரே சோர்ஸ் என்று அவர் சொன்னார். அதை நீங்கள் இன்றைக்கு செயல்படுத்துவதற்கு முதலாளிகளுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதுதான் வேதனையான விஷயம். ஆகவே இதை நீங்கள் கைவிட வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன்.